வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலிலும் கிளிநொச்சியிலும் ராணுவம் வசமிருந்த காணிகள் விடுவிப்பு. மேலதிக காணிகள் விடுவிக்கப்படும் என டக்ளஸ் நம்பிக்கை. ஜனாதிபதி ரணில் உதட்டளவில் நல்லிணக்கம் பேசுவதாக சுரேஷ் விமர்சனம். இனவாத மதவாத செயல்கள் மேலதிக வங்குரோத்திற்கு வழிவகுக்கும் எனவும் கருத்து. வெடுக்கனாரி மலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அடக்குமுறை. இனவாத மதவாத அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்கிறது யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம். தேர்தல்கள் ஆணையகத்தை கைப்பாவியாக்க மோடி அரசு முயற்சி. வாக்கு இயந்திர மோசடி குறித்து சந்தேகம் வெளியிடும் தொல் திருமாவளவன். காசாவில் தற்காலிக துறைமுகத்தை நிர்மாணிக்க விரையும் அமெரிக்க கடற்படை. போர் நிறுத்த பேச்சுக்களும் முன்னெடுப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் உயர் பாதுகாப்பு வலையகமாக பாதுகாப்பு தரப்பினரது கட்டுப்பாட்டில் இருந்த பொதுமக்களின் மற்றொரு தொகுதி காணிகளை விடுவிக்கப்பட்டதற்கான ஆவணப்பத்திரங்கள் கையளிக்க நிகழ்வு இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் சுமார் 70 ஏக்கர் காணிகள், கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் 40 ஏக்கர் காணி நிலங்களும் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளன. தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது சொந்த காணிகளை மீட்பதற்கு அதன் உரிமையாளர்கள் பல நாட்களாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த போராட்டங்களால் ஏற்பட்ட அழுத்தங்கள் காரணமாக கடந்த காலங்களில் 23 தடவைகள் தனியார் காணிகளை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் விடுவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று 24வது தடவையாக கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் இராணுவத்தினர் வசமிருந்த 109.56 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு தரப்பினரால் இந்த காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான ஆவணப்பத்திரங்கள் ஸ்ரீலங்கா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க மற்றும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் பதில் அரசாங்க அதிபர்களிடம் கையளிக்கப்பட்டன. இந்த நிலையில் பிரதேசத்தின் பாதுகாப்பு மற்றும் வளமையான நிலைமைகளை பேணுவதற்கு தேவையான இராணுவத்தினரின் பிரசன்னத்திற்காக 0.5% காணிகளே உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பிடமுள்ள மக்களின் எஞ்சியுள்ள காணி நிலங்களும் அடுத்த சில மாதங்களுக்குள் விடுவிக்கப்படும் என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பிடம் மட்டுமல்லாது வனஜீவராசிகள் மற்றும் வனவிலங்கு திணைக்களத்தின் கீழுள்ள காணிகளும் விரைவில் விடுவிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் உயர் பாதுகாப்பு வலயமாக பாதுகாப்பு தரப்பினரது கட்டுப்பாட்டில் இருந்த பொதுமக்களின் ஒரு தொகுதி காணிகள் உரிமையாளர்களிடம் மீளவும் கையளிக்கும் நிகழ்வு இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா 1985 முன்னர் இருந்தவாறு காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெளிவாக கூறியிருக்கின்றார் என சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் ஜனாதிபதி எடுக்கும் இந்த நடவடிக்கையில் முன்னேற்றங்களும் காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் இறுதி பகுதியில் 1985 முன்னர் இருந்தவாறு காணிகள் விடுவிக்கப்படும் எனவும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை இழுவைமடி படகை பயன்படுத்தும் இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்கரையை அண்டிய பகுதிகளுள் கடல் வளங்களை மட்டுமல்லாது வடபகுதி கடற்றொழிலாளர்களது கடற்றொழில் உபகரணங்களையும் நாசமாக்கிச் செல்வதாக டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கடற்படையினர் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் இந்திய கடற்றொழிலாளர்களை கட்டுப்படுத்த மேலும் இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அமைச்சு சார்பிலும் வலியுறுத்தியுள்ளதாகவும் அதை கடற்படையினர் மேற்கொள்வார்கள் என தான் நம்புவதாகவும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். மேலும் கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை அமைதி காக்குமாறு கேட்டுக்கொண்ட அமைச்சர் கடற்படையினர் அத்துமீறும் கடற்றொழிலை கட்டுப்படுத்துவார்கள் எனவும் கூறியுள்ளார். இந்த விடயம் இரு நாடுகளின் இராஜதந்திர நடவடிக்கைகளுடன் தொடர்பு பட்டதால் இது தொடர்பில் ஜனாதிபதியும் வெளிவிவகார அமைச்சு ஊடாக இரு தரப்பினரும் பேச்சுக்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவும் துரிதமான பேச்சுவார்த்தை ஊடாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு மற்றும் காங்கேசுந்துறை கடற்பகுதிகளில் வைத்து நேற்றிரவு 22 இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள் மத்தியில் எதிர்வலைகளை உருவாக்கியுள்ள நிலையில் எல்லை மீறுவோரை கைது செய்ய வேண்டுமென வடபகுதி கடத்தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் 2 படகுகளுடனும் காங்கேசந்துறை கடற்பரப்பில் 1 படகுடனும் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்த 22 இந்திய கடற்தொழிலாளர்களையும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் 22 பேரும் மயிலிட்டு துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு நீரியல் வள திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளனர். இதையடுத்து இந்த கடற்தொழிலாளர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அடுத்த வட்ட சட்ட நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா நீரியல் வளை திணைக்களத்தினர் மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்தொழிலாளர்களை உடனடியாக விடுவிக்கவும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடற்தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அண்மையில் தமிழ்நாடு கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு அதில் சிலருக்கு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் பல நாள் போராட்டங்களை அறிவித்து நடத்தியிருந்தனர். தமிழ்நாட்டு அரசும் இது தொடர்பாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து கடிதங்கள் எழுதியுள்ள நிலையில் மீண்டும் தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படை சிறைப்பிடித்துள்ளமை விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த 2 மாதங்களில் 69 கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இனவாதத்தினையும் மதவாதத்தினையும் முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பும் ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பும் மாற்றப்பட்டால் மாத்திரமே இலங்கையில் வாழும் மக்கள் அனைவரும் சுதந்திரமாக வாழ முடியும் என ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வடுக்குநாறு மலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட மிலேச்சத்தனமான தாக்குதலை கண்டித்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியா வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வர தலத்திலே வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பூசகர்கள் பொதுமக்கள் அரசியல் தலைவர்கள் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட அத்துமீறல்களையும் கைது நடவடிக்கைகளையும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. மகா சிவராத்திரி தினத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஆதிலிங்கேஸ்வர தலத்தினுள் நுழைந்து அது தொல்லியல் ஆய்வுக்குரிய பாதுகாக்கப்பட்ட இடம் என்ற போர்வையில் அங்கு அனுட்டானங்களிலே ஈடுபட்டிருந்த மக்களிற்கு பல இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளனர். அத்துடன் வழிபாட்டில் ஈடுபட்டோரை பலவந்தமாக வெளியேற்றி கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த செயற்பாடு சமய ரீதியிலான உரிமையை மோசமாக மீறும் செயல்களாகும் என பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெடுக்குநாரி மலையில் இடம்பெற்றிருக்கும் இந்த சம்பவம் வெறும் வன்முறையும் அத்துமீறலும் மாத்திரமல்ல, இது இலங்கையில் தொடரும் சிங்கள பௌத்த மேலாண்மைவாத செயற்பாடு எனவும் குற்றம் சுமத்தியுள்ளது. பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் அரசியல் ஜாப்பினை கொண்டிருக்கும் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களின் மத உரிமைகளை மேறும் போக்குகள் ஜாப்பின் கருத்தியலுக்குள்ளேயே பொதிந்து போயிருக்கிறது எனவும் ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் பேசும் மக்கள் சமூகங்கள் பெரும்பான்மையாக வாழும் இலங்கையில் வடக்கு கிழக்கில் பௌத்த மயமாக்கும் செயற்பாட்டை ஸ்ரீலங்கா அரசு கைவிட வேண்டும் எனவும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கை மக்கள் ஸ்ரீலங்கா அரசியல் சாசனத்தின் பிரகாரம் அவர்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றி வழிபட முழுமையான உரித்துள்ள போதிலும் பெரும்பான்மை இனத்தவரின் அராஜகத்தினால் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியுள்ளார். வடுக்குநாறு மலையில் இடம்பெற்ற மனிதாபிமானமற்ற செயற்பாடுகளை கண்டித்து ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். இலங்கை யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் தமிழர் தாயகத்தின் பல பிரதேசங்களில் விகாரைகளை நிறுவி பௌத்த மதத்தை தமிழர் தாயகத்திற்குள் ஊடுருவ பல்வேறு முயற்சிகளை பெரும்பான்மையினர் முன்னெடுத்து வருவதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சைவ மக்களின் சிவராத்திரி விரதத்தன்று பண்பாட்டு முறைகளை கடைபிடிப்பதற்கு வவுனியா நீதிமன்றம் உத்தரவு வழங்கிய நிலையில் வெடுக்குநாரி மலையில் பக்தர்களின் விரதத்தை குழப்புவதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது என சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கையில் முன்னர் இடம்பெற்ற இன விடுதலைக்கான போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான சொத்துக்கள் அழிக்கப்பட்டு நாடு வங்குரோத்து நிலைக்கு சென்ற பின்னர் இன்று மீண்டும் மத பிரச்சினை ஊடாக இனமோதலுக்கான அதிவாரம் இடப்பட்டு வருகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசின் இவ்வாறான சர்வாதிகார செயற்பாடுகள் நாட்டின் மதிப்பை சர்வதேச மட்டத்தில் குறைப்பதற்குமே உதவுமே தவிர நாட்டை சுவிட்சத்தை நோக்கி இட்டு செல்லாது என சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். வவுனியா வடக்கு வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் கோயிலில் மகா சிவராத்திரி நாளில் அரங்கேறிய ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அராஜகங்களை கண்டித்து நாளை மாலை 4 மணிக்கு
கவனயீர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தமத்திரு அகத்தியர் அடிகளார் தலைமையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி வழிபாட்டின் போது தமிழர்கள் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் புரிந்த அட்டூழியங்களை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் யாழ் நெல்லை ஆதீனம் ஒன்றில் நாளை மாலை 4 மணியளவில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது என்றும் அதில் அனைவரையும் அணி திரளுமாறும் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் வெடுக்கு நாரிமலை ஆதிசிவன் கோயிலில் மகா சிவராத்திரி வழிபாடு இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் மிகுந்த மனவேதனைக்குள்ளாக்கியுள்ளது எனவும் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தவத்திரு அகத்தியர் அடிகளார் கூறியுள்ளார். சைவர்களின் வழிபாட்டு உரிமை மிக புனிதமான விரத நாளில் அப்பட்டமாக மறுக்கப்பட்டு மிக மோசமாக சைவ சமய விளிமியங்களை புனித சடங்குகளை அவமதிக்கும் சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் உச்சகட்டமாக தவறேதும் செய்யாத சிவனடியார்கள் 8 பேர் விரதமிருந்து பூஜையில் ஈடுபட்ட தருணம் மோசமாக தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் தவத்திரு அகத்தியர் அடிகளார் சுட்டிக்காட்டியுள்ளார். பூசை மற்றும் படையல் பொருட்களை சீருடை அணிந்த நபர்கள் காலணி அணிந்த கால்களால் தட்டி அகத்தியதுடன் பூசகர் சிவத்திரு மதிமுகராசா உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஈனச் செயல்கள் மிக பாரதூரமாக சைவ தமிழர்களின் மனதை காயப்படுத்தியுள்ளதுடன் அடிப்படை வழிபாட்டு உரிமையை மீறும் செயல் என்பதை உலகுக்கும் அரச உயர்பீடத்திற்கும் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களிடம் கடமையாகும் எனவும் தவத்திரு அகத்தியர் அடிகளார் கூறியுள்ளார். கனேடிய தலைநகர் ஓட்டோவாவில் படுகொலை செய்யப்பட்ட 6 இலங்கையர்களுக்கான நினைவுகூர நிகழ்வில் பலர் பங்கேற்று தமது அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர். படுகொலை இடம்பெற்ற இடத்திற்கு அருகிலுள்ள பல்மாடியா பூங்காவில் இந்த நிகழ்வு கூறல் இடம்பெற்றுள்ளது. ஒட்டாவாவின் புறநகரான பார்கவனில் வைத்து கடந்த புதன்கிழமை இரவு 4 குழந்தைகளும் அவர்களின் தாய் உட்பட வயது வந்த இருவருமாக 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு ஒட்டாவா வாழ் இலங்கையர்கள் உட்பட பலரும் நேற்று கண்ணீர் மல்க தமது அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் உயர்சானிகர், ஒட்டாவா முதல்வர் மற்றும் தலைமை காவல்துறை அதிகாரி உள்ளிட்டவர்கள் இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் மலர்களை வைத்து தமது பிரார்த்தனைகளையும் மேற்கொண்டனர். இரங்கல் குறிப்புகள் மற்றும் மெழுகுவர்த்திகளை ஏற்றி சமூகத்தில் உள்ள உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தியதுடன் உயிரிழந்த 6 பேருக்காக 6 பலூன்கள் பறக்கவிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் இறுதி நிகழ்வுகளை இந்த வார இறுதியில் நடத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களை ஒட்டாவாவிற்கு செல்வதற்கான பயண ஒழுங்குகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மேற்கொண்டுள்ளது. 35 வயதான தர்சினி ஏக்கநாயக்க மற்றும் அவரது 4 மற்றும் 3 வயது பிள்ளைகளுடன் 2 மாத கைக்குழந்தையும் படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் இது ஒட்டாவா வரலாற்றில் மிகவும் கொடூரமான படுகொலை சம்பவமாக பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் குடும்ப நண்பரான காமினி அமரகோன் என்ற 40 வயதான நபரையும் 19 வயதான பெப்ரியோ டி சோய்சா என்ற இளைஞர் கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்பத் தலைவரான 34 வயதான தனுஷ்க விக்ரமசிங்க படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டி சோய்சா மீது 6 முதல்நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் கொலை முயற்சி குற்றச்சாட்டு ஒன்றும் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அடுத்ததாக நடைபெறும் தேர்தலில் குறிப்பிடத்தக்க மக்கள் ஆதரவை பெறுவார் என எதிர்பார்க்கப்படும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கனடாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார். எதிர்வரும் 23 மற்றும் 24 தேதிகளில் கனடாவில் தங்கியிருந்து பல்வேறு மக்கள் சந்திப்புகளில் அனுரகுமார திசாநாயக்கா பங்கேற்க உள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கும் என கூறப்படும் நிலையில் அதற்கான நகர்வுகளை உள்நாட்டில் மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளிலும் மக்கள் விடுதலை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் கனடா கிளையின் அழைப்பின் பேரில் அனுரகுமார் திசாநாயக்க கனடாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது எதிர்வரும் 23 தேதி கனேடிய நேரம் பிற்பகல் 3 மணிக்கு டொரண்டோவில் மக்கள் சந்திப்பு ஒன்றில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பங்கேற்க உள்ளார். மேலும் எதிர்வரும் 24 திகதி வான்கூவரிலும் மற்றொரு மக்கள் சந்திப்பினை அனுரகுமார் திசாநாயக்க மேற்கொள்ள உள்ளார். அண்மையில் அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவிற்கு விஜயம் செய்து பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டமை பேசுபொருளாக மாறியிருந்தது.
ஈழத்து பெண்களும் இனியொரு பலமும் எனும் தொனிப்பொருளில் பெண்கள் தின நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இதன்போது விடுதலை புலிகளின் முதலாவது பெண் மாவீரர் டெண்டா லெப்டினன்ட் மாலதியின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து பெண்கள் தின நிகழ்வுகள் நடைபெற்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் மகளிர் முன்னணியின் தலைவி முராளினி தினேஷ் தலைமையில் பெண்கள் தின நிகழ்வு இன்று கிளிநொச்சி புனித திரேசால் மெய்ப்பணி மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் கொடியை ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து பெண்கள் தின சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருந்தன. விடுதலை புலிகளின் முதலாவது பெண் மாவீரர் இரண்டாம் லெப் மாலதியின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்ததைத் தொடர்ந்து பெண்கள் தின நிகழ்வுகள் நடைபெற்றன. எங்களுடைய கனவுகள் இவ்வாறு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மகளிர் 50-50 வீதமாக தங்களை அடையாளப்படுத்த வேண்டும். அவ்வாறு அடையாளப்படுத்துகிற பொழுதுதான் அரசியல் உரிமை என்பதும் பெண்ணுரிமை என்பதும் வெற்றிகரமானதாக மாறும். அந்த வெற்றிகரமான பாதையினுடைய ஒரு தொடக்கம் பல இடங்களில் நடந்திருக்கிறது. ஆனால் சில வேளைகளில் அது அடுத்த ஆண்டுகளில் கைவிடப்பட்டு போவதும் உண்டு. அந்த வகைகளையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்தில் உன்னதமான ஒரு நல்ல பண்பான நிகழ்வை நடாத்தி முடித்த உங்களுக்கு நன்றி கூறி இந்த அருமையான விழா சிறப்பாகவும் நல்லாகவும் அமைந்திருந்தது. வாழ்த்துக்களோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நிகழ்வில் கிளிநொச்சி நீதிமன்ற சட்டத்தரணி விஜயராணி சதீஷ்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன், கொழும்பு கிளையின் மகளிர் அணி தலைவி மற்றும் கட்சியின் மகளிர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜாலிலும் கிளிநொச்சியிலும் இராணுவம் வசமிருந்த காணிகள் விடுவிப்போம். மேலதிக காணிகள் விடுவிக்கப்படும் என டக்ளஸ் நம்பிக்கை. ஜனாதிபதி ரணில் உதட்டளவில் நல்லிணக்கம் பேசுவதாக சுரேஷ் விமர்சனம். இனவாத மதவாத செயல்கள் மேலதிக வங்குரோத்திற்கு வழிவகுக்கும் எனவும் கருத்து. வடுக்கனாரி மலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அடக்குமுறை. இனவாத மதவாத அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்கிறது யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம். தேர்தல்கள் ஆணையகத்தை கைப்பாவியாக்க மோடி அரசு முயற்சி. வாக்கு இயந்திர மோசடி குறித்து சந்தேகம் வெளியிடும் தொல் திருமாவளவன். காசாவில் தற்காலிக துறைமுகத்தை நிர்மாணிக்க விரையும் அமெரிக்க கடற்படை. போர் நிறுத்த பேச்சுக்களும் முன்னெடுப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.